திமுக அமைச்சர்கள் ஆறு பேர் மேலே ரெய்டு நடந்துச்சு கடைசியாக வந்து திரு துரைமுருகன் வீட்டில் ரெய்டு நடந்துச்சு அதிமுக ஆட்சி காலத்தில் அப்போ அந்த ரெய்டுகளையெல்லாம் அதிமுக வந்து சரின்னு சொல்லுச்சா அந்த அப்போ என்ன சொல்லிச்சு திமுக அதைத்தான் தான் இப்போ அதிமுக சொல்லுது அப்போ என்னென்ன காரணங்களை திமுக அடிக்க அதே காரணங்களை தான் இப்போ அதிமுக இருக்குது ஆட்சிகள் மாறலாம் ஆனால் காட்சிகள் மாறவில்லை அப்போ அதிமுக என்ன செய்வாங்கன்னா இப்போ ஏழு எட்டு பதிமூணு திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது இப்போ அவங்களாம் அமைச்சர்கள் ஆயிருக்காங்க பல பேர் அவங்க மேலே வழக்குகள் நிலவேண்டும் அது மட்டும் ஃபாஸ்ட்ராக் கோர்ட்டில் போகாமல் ஸ்லோ கோர்ட்டில் ஸ்லோ ட்ராக்கில் போகிறது எப்படி சரியாக இருக்கும் எங்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்குகளெல்லாம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்தீங்கன்னா அவங்க வழக்குகளையும் ஃபாஸ்ட்டாக கோர்ட்டு கொண்டு வரணும் சொல்லி அவங்க ஹை அப்பீல் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அந்த அந்த கேசஸ் எல்லாம் இங்கே திமுக அமைக்க போகிற அந்த ட்ராக் கோர்ட்டுக்கு மாறும் மாற வேண்டி கட்டாயம் அதனால் திமுக இதில் திரும்பி இறங்குமா உடனடியாக இறங்குவாங்களா சந்தேகம் எனக்கு இருக்குது செந்தில் பாலாஜியை சேர்க்குறப்ப யாரும் வேணாலும் சேர்க்கலாம் அதுவும் அமைச்சர் முக்கியமான அமைச்சரை மின்சாரத்துறை அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு மின்சாரத்துறை முக்கியமான அமைச்சரை ஆத்துனா அவர் என்ன செய்வார் என்ன மின்த மின்தறைக்கு என்ன காரணம் அணில் ஓடுதுங்கிறார் இதே எடப்பாடி மீது

இல்லை ஒவ்வொரு ரெய்டு நடக்கும்போதும் இது மாதிரி சொல்கிறது என்பது வழக்கமாக போச்சு இப்போ தைனிக் சைனிக்கு பாஸ்கர்னு ஒரு பத்திரிகை வடநாட்டில் பெரிய பத்திரிக்கை அலுவலகம் அது மேலே நேற்று பல இடங்களில் ரெய்டு நடத்தியிருக்கு மத்திய அரசாங்கம் ஐடி டிபார்ட்மெண்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க கொரோனா பாதிப்புலேருந்து இது சரியாக கையாளலை மத்திய அரசு அதை சமாளிக்கிறதுக்காக இப்போ திசை திருப்பும் விதமாக எங்கள் மீது ரெய்டு நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து பாஜக அரசியல் காழ்ப்புணர்வுனால இது ஜனநாயக படுகொலைன்னு சொல்லி ராகுல் காந்தி அறிக்கை விட்டுருக்காரு இது ஒவ்வொரு அரசு ரெய்டு நடத்தும் போதும் அந்த ரெய்டால் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி கருத்துக்களை சொல்வது என்பது வழக்கமானது தான் திமுக அமைச்சர்கள் ஆறு பேர் மேலே ரெய்டு நடந்துச்சு கடைசியாக வந்து திரு துரைமுருகன் வீட்டில் ரெய்டு நடந்துச்சு அதிமுக ஆட்சி காலத்தில் அப்போ அந்த ரெய்டுகளையெல்லாம் அதிமுக வந்து சரின்னு சொல்லுச்சா அந்த அப்போ என்ன சொல்லிச்சு திமுக அதை தான் இப்போ அதிமுக சொல்லுது அப்போ என்னென்ன காரணங்களை திமுக அடுக்கிச்சோ அதே காரணங்களை தான் இப்போ அதிமுக அடுக்குது ஆட்சிகள் மாறலாம் ஆனால் காட்சிகள் மாறவில்லை களங்கள் மட்டும்தான் மாறுகின்றன சரி நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார் தமிழ்மணி மூத்த வழக்கறிஞர் வணக்கம் சொல்லுங்கள் சார் அதனால இந்த மாதிரி சொல்றது உதாரணமாக திமுக என்ன சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்தால் ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டு வைப்போம் இந்த அதிமுக அமைச்சர்கள் மீது அந்த இப்போ ஏராளமான கேஸஸ் ஏராளமான வள கோர்ட்டுகளில் பெண்டிங்கில் இருக்குது அதையெல்லாம் அந்த ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி புதுசாக பல வழக்குகளை போட்டு பலர் மீது நாங்கள் தீவிரமாக வேகமாக ட்ராக் மெத்தடில் அந்த தீர்ப்புகளை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஏற்கனவே ட்ராக் கோர்ட்ஸ் வந்து மத்திய அரசாங்கம் அமைச்சிருக்குது எம்எல்ஏஸ் எம்பிஸு மினிஸ்டர்ஸுக்கு மேலே அவங்க அங்கே ரெஃபர் பண்ணலாம் அவங்க அந்த அந்த கேசஸ் இருக்குது அந்த கோர்ட் ஏற்கனவே இருக்குது அந்த கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணாமல் நாங்கள் இவங்க இவங்க மேலே தான் நாங்கள் தனி கோர்ட்டு ஃபார்ம் பண்ணுவோம் சொல்லியிருக்கிறாங்க அது இப்போ அது ஃபார்ம் பண்ணுவாங்களான் எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா சப்போஸ் ஃபார்ம் பண்ணான்னு வச்சுக்கோங்க அப்போ அதிமுக என்ன செய்வாங்கன்னா இப்போ ஏழு எட்டு பதிமூணு திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது இப்போ அவங்கள அமைச்சர்கள் ஆயிருக்காங்க பல பேர் அவங்க மேலே வழக்குகள் நிலுவையில் இருக்குது அது மட்டும் ஃபாஸ்ட்ராக் கோர்ட்டில் போகாமல் ஸ்லோ கோர்ட்டில் ஸ்லோ ட்ராக்கில் போகிறது எப்படி சரியாக இருக்கும் எங்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்குகளெல்லாம் நீங்கள் ஃபாஸ்ட்ரா கொண்டு வந்தீங்கன்னா அவங்க வழக்குகளையும் ஃபாஸ்ட்ராக் கோர்ட்டு கொண்டு வரணும் சொல்லி அவங்க ஹை கோர்ட்டில் அப்பீல் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அந்த அந்த கேசஸ் எல்லாம் இவங்க திமுக அமைக்க போகிற அந்த ஃபாஸ்ட்ராக் கோர்ட்டுக்கு மாறும் மாற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதனால் திமுக இதில் துணிஞ்சு இறங்குமா இப்போ உடனடியாக இறங்குவாங்களா சந்தேகம் எனக்கு இருக்குது ஆனால் ரெய்டு நடத்துகிறாங்க அதெல்லாம் கரெக்டு ரெய்டு நடத்தும் போது நான் என்ன சொல்கிறேன்னா ரெய்டை வரவேற்கணும் யாராக இருந்தாலும் வரவேற்கணும் ரெய்டு நான் வரவேற்கிறேன் ஏன் ஏ மடியில் ஒன்றும் இல்லை கணம் இல்லை வழியில் பயம் இல்லை நான் ஏன் இது எதுக்கணும் ரெய்டு நடத்துங்க ரெய்டு நடத்தும் போதே இது கால் புணர்ச்சி அரசியல் பழி வாங்குதல் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா நீங்கள் அந்த ரெய்டு நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறது நியாயமா ரெய்டு நடத்தும் உரிமை அந்த ஏஜென்சிஸுக்கு இருக்குது சிபிஐக்கு இருக்குது ஐடிக்கு இருக்குது இடி டிபார்ட்மெண்ட்டு மத்திய அரசாங்கம் மாநில அரசு டிஏவிசி டிவிஎஸ்சி இவங்க பண்ணத்தான் செய்வாங்க நீங்கள் பண்ணிங்கல்ல ஆட்சியில் இருந்தப்போ நீங்கள் பண்ணிங்கள்ல திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது நீங்கள் பண்ணிங்கள்ல அதே தானே இப்போ அவங்க பண்ணுறப்ப நீங்கள் அதே கூடாது பழி வாங்குதல் அப்படின் சொன்னால் நீங்கள் நடத்தும் போது அது பலி வாங்குதல் அவங்க சொன்னாங்க இது வந்து இது தப்பிச்சிக்கிற விஷயம் இதை ஏற்று நடந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அது கரெக்டு நாங்கள் இந்த ரெய்டு வழக்குகள் போடட்டு எத்தனை வழக்குகள் போட்டாலும் அதையெல்லாம் நாங்கள் எதிர்கொள்வோம் சமாளிப்போம் நாங்கள் ஒன்றும் பயப்பட மாட்டோம் எங்கிட்ட இன்னும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறது நான் வரவேற்கிறேன் ஆனால் நீங்கள் இது பழிவாங்குதல் நடவடிக்கைன்னு சொல்கிறது சரியாக இருக்குமான்னு தான் என்னுடைய கேள்வி இந்த ரெய்டு வந்து நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு தான் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க அரசியல் நோக்கத்துக்காக செய்யப்பட்டாலும்

இப்போ நாராயண ராணாவை மத்திய அமைச்சராக்கியிருக்கிறார் மோடி அவர் மீது பாஜக கடுமையான குற்றச்சாட்டுக்கள் வச்சாங்க அவரை ஏற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி இங்கே இந்த செந்தில் பாலாஜி மீது அவரை அமைச்சரவையில் நீட்டிக்கக்கூடாது அவரை விளக்கி வைக்க வேண்டும் என்று திமுக கோரிக்கை வச்சிச்சு அதாவது அதிமுக அமைச்சரவையில் ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் அவரை சொல்லிச்சு அதை ஆய்வு செய்து ஜெயலலிதா அவரை வெளியேற்றினாங்க லாயக்கில்லேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்கள் வந்து உங்கள் அமைச்சரில் சேர்த்துக்கிட்டீங்க சேர்த்துக்கிட்டு இதில் நான் என்ன சொல்கிறேன் கொஸ்டின் ஆஃப் லீகாலிட்டி இல்லை திஸ் இஸ் எ கொஸ்டின் ஆஃப் மொராலிட்டி லீகலாக அவர் ஜெயிச்சு கூட வந்துடலாம் அது வேற விஷயம் ஆனால் மொராலிட்டி என்னென்னா நீங்களே மொறலாக அவர் சரியில்லைன்னு சொன்னீங்க இன்றைக்கி நீங்களே அவர் சரி அப்படின்னு ஏற்றுக்கிறீங்க ஏன்னா அவர் வந்து அந்த கொங்கு பெல்ட்டில் உங்களுக்கு தேவைங்கிறதுனால நாராயண ராணே மரா மர மகாராஷ்டிராவில் ஒரு கடுமையான பாஜக வளர்ச்சிக்கு அவரு உதவுவாருங்கிறதுக்காக அது மாதிரி தானே நீங்க பண்ணிக்கிறது இப்ப என்ன சொன்னாரு தமிழ்தாசன் வந்து ஏராளமான கட்சிகள் என்னென்ன செஞ்சிருந்த அடக்கிட்டு போனாரு பட் தமிழ்நாட்டுடைய மரியாதை தான் கொஞ்சம் போச்சு சுவேந்த அதிகாரிய அவங்க பாஜக சேர்த்துக்கிறாங்க அவர் நாரதா கேஸ்ல ஒரு அக்யூஸ்டு அது வேற விஷயம் ஆனால் இவங்களே நாராயணரான மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு அவரை சிறைக்கு அனுப்புனாங்க இவங்களே திரும்ப அவரை மத்திய அமைச்சரை ஏற்றுக்கிறாங்க அப்போ தான் கொஸ்டின் வருது மொ மொராலிட்டி கொஸ்டின் அப்போ தான் வருது இங்கேயும் அதே மாதிரி தான் நீங்கள் வேறு யாரையும் சேர்த்தா எம்ஆர் விஜயபாஸ்கரை சேர்ப்பாங்களான்னு கேட்டால் செந்தில் பாலாஜியை சேர்க்குறப்ப யாரும் வேணாலும் செந்தில் பாலாஜியை சேர்த்துட்டாங்க செந்தில் பாலாஜியை சேர்த்துக்கிட்டப்ப அதுவும் அமைச்சர் முக்கியமான அமைச்சரை மின்சாரத்துறை அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு மின்சாரத்துறை முக்கியமான அமைச்சரை அவர் என்ன செய்வாரு

பல குற்றச்சாட்டுகளை அடிக்கி கொடுத்தாங்க இருபத்தி மூணு குற்றச்சாட்டுகளை மனுவுக்கு கொடுத்தாங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சொன்னாங்க பாமக அவங்க கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க சொல்கிறீங்க கரெக்டு தான் அது தவறாக ரைட்டாக மாரலி ராங் மாரலி ராங் நீங்கள் அப்படி சொல்லணும் அவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு சேர்றதுங்கிறது மாரலி ராங் தான் ஆனால் அதே சமயத்தில் நான் என்ன கேட்குறேன் தெரியுமா உங்கள் கூட்டணியில் இருக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி டூச்சி வழக்கு நீங்கள் அந்த ஸ்பெஷல் கோர்ட்டில் வந்த சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்டில் அவங்க நிரபராதின்னு அக்யூட் பண்ணப்ப என்ன சொன்னாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ன சொல்லிச்சு இது சரியில்லை இந்த தீர்ப்பு இது மேல் மன்றத்தில் இதை பத்தி சரியான தீர்ப்பு வர வேண்டும் இவங்க உண்மையிலேயே இவங்க மேல உச்ச நீதிமன்றம் அவங்க

நீங்க குற்றச்சாட்டே கொடுத்தாங்க இவ நிறைய வந்து புகார்கள் நடந்திருக்கு ஊழல்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க அப்ப வந்து இத வந்து ஒரு அரசியல் பழிவாங்கல் நம்ம வந்து வெறும் திமுகவை மட்டும் நம்ம வந்து ஒரு கார்னர் பண்ண முடியுமா இல்ல இல்ல பொதுவாக அரசியல் கட்சிகள் ஊழல் என்று வரும்போது கிட்டத்தட்ட பெரும்பாலான கட்சிகள் முன்னணி பூரா ஊழல் இருக்குது பாஜக காங்கிரஸ் மீது ஏராளமான ஊழல் நம்ம இந்த அப்படி பார்த்தோம்னா நிறைய தேசிய கட்சிகள் நான் வர்றேன் சர்க்காரியா கமிஷன் ஊழல் அது வந்து லாஜிக்கல் என்று கொண்டு போகப்படல கலைஞர் என்ன பண்ணார்னா அந்த கமிஷன் அமைச்சது இந்திரா இல்ல சார் அந்த வரலாறு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன கேக்குறேன் இப்போ இப்ப இப்ப இருக்குறதுல இப்ப வந்து இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லி இருக்காங்க பாமாக்காவੂੰ தான் சொல்லி இருக்காங்க வரிசையா சொல்லி இருக்காங்க பாருங்க 7.10 லட்சம் கோடி ஆற்று மணல் 2G நிலக்கரி ஊழல்களை விஞ்சும் தாதுமணல் ஊழல் இப்படி நிறைய வரிசையா ஒரு பட்டியலே கொடுத்து இவ்வளவு ஊழல்கள் ஆதிமுக 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 அன்புமணி அக்யூட் ஆயிட்டாரா அந்த கேஸ்ல

பல பிரச்சனைகள் இருக்கு ஒவ்வொரு கட்சி மேலேயும் பிரச்சனை நம்ம அப்படி வந்து ஒருத்தர் சொல்லும் போது நீ கை காட்டிட்டு நீ ஓ மேல தப்பு இருக்கு ஓ மேல தப்பு இருக்கு அப்படிங்கறத விட நம்ம மேல தப்பு இருக்குதா அதை வந்து இவங்க அதை நிரூபிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கு இல்லையா ஒரு விஷயம் இருக்குங்க இப்ப சில கேசஸ் எல்லாம் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் இப்ப பாரத் நெட் கேஸ் எடுத்துக்கோங்க அது வந்து அதிமுக அரசு ஊழல் செஞ்சிச்சுன்னு வந்துச்சு

அப்போ அதில் என்ன சொன்னாங்க புதுவிசாக ஒரு டெண்டர் ப்ராசஸ்ஸை கொண்டு வந்திருக்கு மத்திய அரசாங்கம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரையும் இன்க்ளூசிவாக பண்ணணும் அதை நீங்கள் ஆனுவல் டேன் ஒரு அதிகமாக வச்சு ஒரு சிலர் மட்டுமே உள்ளே வர்ற மாதிரி இருக்கக்கூடாது அந்த நடைமுறை எப்பயுமே இருக்கிறது அந்த முறையை நீங்கள் மாற்றுங்கன்னு தான் சொன்னாங்க அதனால் திரும்ப டெண்டர் விடுங்கன்னு தான் சொன்னாங்க ஊழல் எதுவும் நடக்கலைங்கிறது உண்மை அறப்போரி இயக்கம் கூட அது விஷயத்தில் கோர்ட்டுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது இப்போ எடப்பாடி ஜெயராம் கேட்டேன் ஜெயராம் முடிச்சிடுறேன் எடப்பாடியார் மேலே வழக்கு இருக்குது சிபிஐ விசாரிக்கிறதுக்கு முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு ஆனால் உத்தர உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு சிபிஐ விதிக்கு விசாரிக்கிறதுக்கு தடை விதிச்சிச்சு இல்லையா அதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது இந்த ஃபாதர் இல்லா வந்து அவருக்கு கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்தது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோடு வருமா உள்ளே வருமா அப்படிங்கிற கேள்வி வராதுன்னு பல தகவல்கள் வருது இது மாதிரி ஒரு வழக்கு தொடுத்ததுனாலயோ இல்ல ஒரு புகார் சொல்றதுனாலயோ அவர் குற்றவாளி நம்ம சொல்ல முடியாது தீர்ப்பு இறுதியா வரும்போது இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு பண்ணிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மா மேல இருந்த வழக்கு நிரூபிக்கப்பட்டது மேல இருந்த வழக்கு நிரூபிக்கப்பட்டது பல வழக்குகள் அப்படியே கிடைக்குது கிடைப்பில் கிடைக்குது உங்களுக்கு சொல்ல முடியாது உங்களுக்கு சொல்ல முடியாது அதாவது வந்து ஊழல் குற்றச்சாட்டு என்பது ஒரு ஈஃபோமிசம் அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கடைப்பிடிக்கிறாங்க ஒவ்வொரு எல்லாருமே கிட்டத்தட்ட ஊழலில் ஈடுபடுறாங்க இப்போ காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கோங்க சோனியா காந்தி ராகுல் காந்தி ரெண்டு பேருமே இப்போ பாசிதான் மூணு பேருமே வந்து இன்னைக்கு பெயிலில் தான் இருக்கிறாங்க முன்னாள் திமுக அமைச்சர்களில் பல பேர் நிர்வாகிகளில் பல பேர் சிறைக்கு சென்று பைடில் தான் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம ஒருத்தர் சொல்லிக்கிற மொழிய எல்லாருமே திரும்ப பதவிக்கு வரும்போது லஞ்சத்தில் ஈடுபடுறாங்க இது அரசியல் வந்து கரப்ட் ஆயிடுச்சு இந்த சிஸ்டமே ரொம்ப கரப்டா இருக்குது அண்ணா என்ன இந்த சிஸ்டத்தை வந்து